வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது அஸ்ட்ரோ தமிழ் சேனல். வாஸ்து சாஸ்திரத்தில் நம் வீடு எப்படி அமைந்திருக்க வேண்டும், எந்த அறை எந்த பகுதியில் அமைக்க வேண்டும், எந்த பொருள் எங்கு வைக்க வேண்டும் என்று பல்வேறு விஷயங்களும் உள்ளது. அதே போல நம் வீட்டில் எந்தெந்த மரம் செடி கொடிகள் வளர்க்கலாம், எந்த செடி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் என்றும் பலன்கள் உண்டு. அந்த வகையில் நம் வீட்டில் மகாவிஷ்ணுக்கு மிகவும் பிடித்த சங்கப்பூ செடி வைத்து வளர்த்தால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்று சற்று விரிவாக பார்ப்போம். நீங்க இன்னும் அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. சங்கப்பூவானது நீலி அபராஜிதா, சங்கு புஷ்பம், மாமூலி, கன்னிக்கொடி, காக்கடம், காக்கரடான் போன்ற பெயர்களில் அழைக்கப்படும். இந்த கொடி வளர வளர வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் வளரும். வாசு சாஸ்திரத்தின்படி சங்கப்பூ செடி வளர்த்தால் எதிர்மறை சக்தி நீங்கி நேர்மறை ஆற்றல் வீட்டில் தங்கும். வெள்ளை, நீலம், இளஞ்சிவப்பு என பல வண்ணங்களில் இருக்கக்கூடிய சங்கப்பூ தாவரம் நம் வீட்டில் வளர்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் நேர்மறை ஆற்றலையும் தருவதாக சொல்லப்பட்டுள்ளது. பொதுவாகவே இந்த சங்கப்பூ செடியானது கொடியாக வளரக்கூடிய தன்மை கொண்டது. உங்களது வீட்டின் முன்பகுதியில் இதை கொடியாக வளரவிட்டால் மிக விரைவிலேயே படர்ந்து விடும். இதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. குறிப்பிட்டு சொல்லப்போனால் நீல நிற சங்கப்பூவிற்கு அதிகமான மகத்துவம் உண்டு. அதற்கு காரணம், இந்த நீல நிறம் என்பது அமைதியை வெளிப்படுத்தக்கூடியது, மன நிம்மதியை தரக்கூடியது. இதை பார்க்கும்போது நம்முடைய மனம் இயல்பாகவே சாந்தமாக மாறிவிடும். உங்களுடைய கோபமானது குறையக்கூட வாய்ப்பு அதிகமாக உள்ளது. தினமும் எழுந்தவுடன் இந்த செடியில் பூக்கும் பூவை ஒரு 5 நிமிடம் உற்று பார்த்தாலே போதும், உங்களுடைய மனதில் மாற்றம் ஏற்படுவதை நீங்களே உணரலாம். அதாவது மனம் சாந்தி அடையும். சங்கப்பூ செடியை நம் வீட்டில் வளர்த்தால் நம் வீட்டில் தனவுருவு அதிகரிக்கும். இதில் மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. அதாவது செல்வம் கிடைப்பதற்கான எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும். நீல நிற சங்கப்பூ கொடியை நம் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் குடும்பத்தில் ஒற்றுமையும் புத்தி கூர்மையாகும். இந்த பூவை மகாவிஷ்ணுக்கு சமர்ப்பித்து வழிபட்டால் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் அதிகரிக்கும். கிருஷ்ண காண்டத்தின் அழகிய நீல மலர்களை கொண்ட சங்கப்பூ கொடியை வீட்டில் வளர்த்து அதை பூக்களை சனிதேவருக்கு சமர்ப்பித்து வழிபடுவதன் மூலம் சனி பகவான் தரக்கூடிய துன்பங்கள் குறையும், சனி தோஷத்திலிருந்து நிவாரணமும் கிடைக்கும். உங்கள் வீட்டில் இருக்கும் இந்த சங்கப்பூவை பறித்து தினந்தோறும் உங்கள் வீட்டில் உள்ள சிவபெருமானுக்கு வைத்து வழிபட்டாலும் சரி, கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வந்தாலும் சரி, நீங்கள் கேட்டவரம் உடனே கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல வெள்ளை நிற சங்குப்பூ பெண் தெய்வங்களுக்கு மிகவும் சிறந்தது. வெண்மை நிறம் என்றாலே அது மகாலட்சுமி வாசனையும் விழுந்தான். அதே போல சரஸ்வதி தேவிக்கும் இந்த வெள்ளை நிற சங்குப்பூவை வைத்து வழிபடலாம். அதன் மூலம் சரஸ்வதியின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். வாஸ்துவின்படி சங்குப்பூ கொடியை வீட்டில் வடக்கு திசையில் நட வேண்டும். இதனால் சுப பலன்கள் கிடைப்பதோடு வீட்டில் மகிழ்ச்சியை நிலைத்திருக்கும். இந்த கொடியை மேற்கு அல்லது தெற்கு திசையில் கட்டாயம் நீங்கள் நடவே கூடாது. இதை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.